சென்னை உள்பட தமிழகத்தில் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் தொழில் அதிபர்கள் கோடிக்கணக்கில் நிதி உதவி செய்தனர் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இந்நிலையில் கோவையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தங்கள் செலவுக்காக பெற்றோர் கொடுத்த பணத்தை சேகரித்து சென்னை வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பியுள்ளனர். பல மாணவர்கள் இணைந்து 302 ரூபாய் அனுப்பியிருந்தாலும் இந்த தொகை கோடியை விட மதிப்புடையதாக கருதப்படுகின்றது. இந்த வெள்ளத்தினால் பல பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் ஆபத்து காலத்தில் உதவுவதில் இந்தியருக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.